ஆகஸ்ட் 15 தேதியோட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதவியேற்று 100 நாட்களை நிறைவு செய்கிறாரு. ஸோ இந்த 100 நாட்களை நீங்கள் மதிப்பீடு செய்யும்போது உங்களுக்கு பிடித்த ஒரு விஷயமாக நீங்கள் கருதக்கூடிய ஒரு செயல்பாடு என்ன? முதலமைச்சருடைய நற்பெயர் எடுக்க வேண்டும் என்கிற முனைப்பு, குறிப்பாக கொரோனா சமயத்தில் அவர் தன்னையே முன்களப் பணியாளராக ஈடுபடுத்தி கொண்டதை நான் பாராட்ட விரும்புகிறேன். தவிர்த்திருக்கலாம் இந்த செயல்பாட்டை அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன? இல்லை, பொதுவாக திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கீழ்நிலையிலே இருப்பவர்களை, அவர்களுடைய தவறுகளை தடுத்து நிறுத்த வேண்டிய இடத்திலே முதலமைச்சர் இருக்கிறார். இப்போது அத்தகைய செயல்பாடுகள் தொடங்கி இருக்கின்றன என்று நம்பகமான தகவல்கள் எனக்கு கிடைத்து கொண்டிருக்கின்றன. அதாவது, தேவையற்ற முறைகேடுகளிலே ஈடுபடக்கூடிய செயல்பாடுகள் ஆங்காங்கே துவங்கி இருக்கின்றன என்று நினைக்கின்றேன். அப்படிப்பட்ட தகவல்கள் வருகின்றன, அவற்றை முதலமைச்சர் தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பில் இருக்கிறார் என்று நான் கருதுகிறேன். திமுக அமைச்சரவனுடைய இந்த 100 நாட்கள் செயல்பாடு எப்படி மதிப்பீடு செய்கிறீங்க? திமுக அமைச்சர்களிலே சில பேர் துறை ரீதியாக ஆக்கப்பூர்வமாக செயல்படுவதிலே ஈடுபட்டிருக்கிறார்கள். உதாரணமாக திரு மா சுப்பிரமணியம் அவர்கள், திரு தங்கம் தென்னரசு போன்றவர்கள், திரு சேகர்பாபு போன்றவர்கள். அதே சமயம் சில பேர் கொஞ்சம் பசியோடு இருப்பார்கள் போல் இருக்கிறது. அந்த பசியை போக்கிக் கொள்ள வேண்டும் என்கிற போக்கிலே செயல்படுகிறார்கள். அதை முதலமைச்சர் கவனிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். 100க்கு நீங்கள் போடக்கூடிய மதிப்பெண் என்ன இந்த 100 நாட்களுக்குள்ள? திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சிக்கு 150 மதிப்பெண்கள்.